السلام عليكم ورحمه الله நூற்றாண்டில் வட இந்தியாவில் இஸ்லாமிய சமூக புனர் நிர்மாண பணிகளுக்கு சையத் அகமது கான் சையத் சுலைமான் நதிரி போன்றவர்கள் சமூக எதிர்ப்பலைகளுக்கு மத்தியிலும் மகத்தான பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இதன்போது தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராக இமாம் சையத் முகமது மாப்பிள்ளை லெபை ஆலிம் அவர்களை குறிப்பிட முடியும் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் நூற்றாண்டில் வாழ்ந்து தென்னிந்தியாவைச் சேர்ந்த தலைசிறந்த சிந்தனையாளராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார்கள் இவர்கள் இந்தியா மற்றும் இலங்கையில் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்புகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இமாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் பிறந்தார்கள் பத்தாவது வயதில் அல்குர் ஆனை அவர்கள் மரணம் செய்தார்கள் இமாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களின் பங்களிப்புகள் பற்றி பிரித்தானியாவின் எடின்பரோ பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவின் கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்திலும் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் தகுதி வாய்ந்த ஆலிம் என்பதற்கு மேலதிகமாக கடல் துறைசார் வர்த்தக நிவாரண விளங்கினார்கள் அனகாரிக்க தர்மபால ஸ்ரீலஸ்ரீ ஆளுமுக நாவலர் ஆகியோர் பௌத்தம் மற்றும் இந்து சமய மறுமலர்ச்சிக்கான பணிகளை நிறைவேற்றிய காலத்தில் இலங்கை முஸ்லிம் மக்களின் மத மற்றும் கல்வி மறுசீரமைப்புக்காக மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் மகத்தான பங்களிப்புகளை நிறைவேற்றினார்கள் என்று கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் கூறுகிறார்கள் போர்த்துக்கேயரின் வருகையினால் இலங்கை முஸ்லிம்களின் மத்தியில் ஏற்பட்டிருந்த சமய வீழ்ச்சியில் இருந்து இலங்கை முஸ்லிம்களை மீட்டெடுத்து அவர்களை பாதுகாத்த பெருமை மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களை சாரும் என்று ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துறையின் தலைவருமான பேராசிரியர் அல்லாமா ஆனாமோனா உவைஸ் அவர்கள் கூறுகிறார்கள் இலங்கையில் முதன்முதலில் வெளியான நாவல் அறிஞர் சித்லெப்பை அவர்கள் எழுதிய அசன்பே சரிதம் என்று வரலாற்றில் கூறப்பட்டாலும் முதலாவது நாவலை எழுதியவர் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் என்று புகழ்பெற்ற எழுத்தாளர் கீரனூர் ஜாக்கிர் ராஜா அவர்கள் கூறுகிறார்கள் அசன்பே சரிதம் என்ற நாவல் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது ஆனால் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் எழுதிய தாமிரப்பட்டணம் என்ற நாவல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது அசன்பே சரிதம் வெளியாவதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே தாமிரப்பட்டணம் என்ற நாவல் வெளியிடப்பட்டதாக கவிஞர் கீரனூர் ஜாக்கிர் ராஜா அவர்கள் கூறுகிறார்கள் தாமிரப்பட்டணம் தான் தமிழில் முதல் முதலில் வெளியான நாவல் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகத்திற்கிடமானது ஏனெனில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்புகளை அவர்கள் எவ்வாறு மறைத்தார்களோ அதுபோலவே இந்த வரலாறும் மறைக்கப்படுகிறது என்று கவிஞர் கீரனூர் ஜாக்கிர் ராஜா அவர்கள் கூறுகிறார்கள் அசன்பே சரிதம் எனும் தமிழ் நாவலை எழுதிய அறிஞர் சித்திரப்பை அவர்களே முதல் நாவல் ஆசிரியர் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக து அதற்கு முன்பாகவே தாமிரப்பட்டணம் என்ற நாவல் வெளியிடப்பட்டது தாமிரப்பட்டணம் முதல் நாவல் என்றும் அதனை எழுதிய மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் முதலாவது தமிழ் நாவல் ஆசிரியர் என்றும் உறுதியாவதாக தமிழ் நாவல்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய தமிழ் துறையின் தலைவர் கலாநிதி பி எம் அஜிமல் கான் அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்காவின் கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர் கலாநிதி அல்லாமா தைக்கா சுயேப் ஆலிம் அவர்கள் இந்த விடயத்தை அரபிக் அரபி பர்சியன் சரந்தீப் அண்ட் தமிழ்நாடு என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் தமிழ் அரபு உருது பாரிசி அரபு தமிழ் ஹிந்தி ஆகிய மொழிகளில் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களுக்கு நிபுணத்துவ அறிவு இருந்தது மின்ஹதுல் சரந்தீப் என்று அவர்கள் எழுதிய நூல் புனித ஹரம் ஷரீஃபில் வெளியிடப்பட்டது மக்கா ஈராக் யமன் பாரசீகம் சிரியா எகிப்து போன்ற இடங்களுக்கு சென்ற மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் சமூக புனர் நிர்மாணத்தில் முக்கிய திருப்பமாக அமைந்தது பிரித்தானியர்களும் பிரான்சியர்களும் முஸ்லிம் நாடுகளை கைப்பற்றியதன் விளைவாக ஏற்பட்ட சமூக பிரச்சனைகளை மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் நேரடியாக கண்டார்கள் இதற்கு எதிராக சிரியாவில் பிரான்ஸ் காலனித்துவவாதிகளுக்கு எதிராக முன்னெடுத்த போராட்டத்தையும் சமூக புனர் நிர்மாணத்திற்கு அவர்கள் வழங்கிய பங்களிப்புகளையும் சிரியாவுக்கு விஜயம் செய்தபோது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் நேரடியாக கண்டார்கள் இதன் மூலம் அவர்களுக்கு சமூக புனரமைப்பு தொடர்பான முக்கியமான அனுபவம் கிடைத்தது சிறந்த கவிஞராக திகழ்ந்த மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களை இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் பனிரெண்டாவது நவாபாக இருந்த குலாம் முகமது கவுஸ் கான் அவர்கள் மணிக்குஷு அரா அதாவது கவியரசர் என்று பட்டமளித்து கௌரவித்தார்கள் வர்த்தகத்துறையிலும் கடல் வர்த்தகத்திலும் அவர்களுக்கு கூடுதலான ஆர்வம் இருந்தாலும் கூட இலங்கை மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமய புனர் நிர்மாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவா அவர்களுக்கு மத்தியில் அதிக காணப்பட்டது இலங்கையில் வர்த்தகத்தை மேற்கொள்வதற்காக அவர்கள் இலங்கை வந்தபோது இலங்கை முஸ்லிம்களின் நிலை கண்டு கவலையடைந்தார்கள் இலங்கையில் சமூக மறுமலர்ச்சியை மேற்கொள்வதன் அவசியத்தை அவர்கள் அன்று உணர்ந்திருந்தார்கள் அரபு தமிழ் என்ற மொழிக்கு உயர் கொடுத்து அதற்கான அங்கீகாரத்தை சர்வதேச மட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியவர் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் வெலிகமை பாரி அரபு கல்லூரியை உருவாக்கிய பெருமையும் அவர்களை சாரும் இலங்கையில் தான் உயிர் வாழும் காலத்தில் முன்னூற்று ஐம்பது பள்ளிவாசல்களை மாப்பிள்ளை லிபை ஆலிம் அவர்கள் நிர்மாணித்தார்கள் இலங்கையில் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசலும் இலங்கையில் மிக தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிவாசல்களான மன்னார் கரடிக்குழி மரிச்சிக்கட்டி ஆகிய பள்ளிவாசல்களை இமாம் அவர்களே நிர்மாணித்தார்கள் ஜும்மா குத்துபாவை தமிழில் ஓத முடியும் என்ற பத்வாவையும் இமாம் அவர்கள் வழங்கினார்கள் இவ்வாறான பல்வேறு சமூக பணிகளும் இமாம் அவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டவையாகும் இமாம் அவர்கள் துறைக்கு ஆற்றிய பணிகள் மகத்தானவையாகும் குறிப்பாக அவர்கள் எழுதிய ராத்தீப் ஜலாலியா அல்லது ஜலாலியா ராத்தீப் அரபு மற்றும் தமிழ் இலக்கிய செரிவை உள்ளடக்கியதாகும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பிரித்தானியாவின் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அரபு இலக்கிய இஸ்லாமிய மாநாட்டில் அரபி அல்லாத ஒருவருக்கு பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதில் இலங்கை சார்பாக கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் பங்கேற்றார்கள் இமாம் ஆலிம் அவர்கள் எழுதிய ஜலாலியா ராத்தீப் பற்றிய ஆய்வை அவர்கள் அன்று சமர்ப்பித்தார்கள் இதன்போது கலாநிதி சுக்கரி அவர்கள் இலங்கை சார்பாக தன்னுடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தார்கள் ஜலாலியா ராத்தீபில் வருகின்ற தத்ரன் தத்ரா தத்துரா ருஷைபா தின் கத்ரா என்ற அடியை கலாநிதி சுக்ரி அவர்கள் வாசித்தபோது அங்கிருந்த அரபு பேராசிரியர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது இந்த இலக்கியத்தை அரபி ஒருவர் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று அரபு பேராசிரியர்கள் கூறினார்கள் ஆனால் ராத்தீப் அல் ஜலாலியாவில் காணப்படுகின்ற இலக்கிய செருவினால் வியந்து போன அந்த பேராசிரியர்கள் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் ஒரு அரபியாகத்தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அவர்கள் மாநாட்டின் இறுதிப்பகுதி வரை இந்த இலக்கியத்தை எழுதியவர் ஒரு தமிழ் முஸ்லிம் என்பதை இறுதி வரை என்று கருணாநிதி எம் ஏ எம் சுக்கரி அவர்கள் கூறுகிறார்கள் இலங்கையின் சமூக மற்றும் கல்வி புனர் நிர்மாணத்திற்கு மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவையாகும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் رحمه <applause> الله